இந்த காலை தியானத்திற்கு தெய்வண்டி பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியானத்துக்கு ஆதாரமாக எஸ்ராவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் எஸ்ரா முதலாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்தில் கர்த்த பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்ஜியங்களையெல்லாம் எனக்கு தந்திரளி உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த காரியம் என்ன என்பதை நாம் புரிந்து வேண்டும் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன காரியத்தை செய்து முடிக்கும்படியாக ஆண்டவர் செய்கிற செயல்களை தான் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் முதல் வசனம் கடைசியிலே பார்ப்போமானால் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏபினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதோடு கூட அவர் என்னென்னலாம் செய்து முடித்தார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவர் தாம் சொன்னதை நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் அவர் சொன்ன நேரத்திலே அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் இதனுடைய சருத்திர பின்னணி என்ன என்பதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் இஸ்ரேல் கீழ்ப்படியாமல் போனது ஆண்டவரை விட்டு விக்கிரகங்களை வணங்க திரும்பினார்கள் ஆண்டவர் எச்சரித்தும் அவர்கள் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை தெய்வன் தீர்க்கதர்சிகளை கொண்டு அவளோடு கூட பேசின போதும் அவர்கள் அதை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இதை குறித்து நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் இரண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம் நான் அதில் இருக்கிற ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன் கவனிங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் கீழ்ப்படியாதபடியினாலே தேவன் பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத் நெசாரை கொண்டு எருசலேமையை நிர்மூலமாக்குகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் கைதிகளாக சிறைப்பட்டவர்களாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள் எருசலேம் தீக்கிரையாக்கப்படுகிறது அதேதான் இரண்டு நாளாக முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களில் வாசிக்கிறோம் பதினேழாம் வசனம் துவக்கத்திலே வாசிப்போமானால் ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவர்கள் என்ன செய்தார்கள் பதினெட்டாம் வருசனம் கடைசியிலே பார்ப்போமானால் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் பத்தொன்பதாவது நான் வாசிக்கிறேன் கவனிகள் அவர்கள் என்று சொல்லும் பொழுது பாபிலோனின் தேசத்தை சேர்ந்தவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசுலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளையெல்லாம் அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமூட்டுகளை எல்லாம் என்று சொல்லி வாசிக்கிறோம் இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டவர்களாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள் அது மட்டுமல்லாமல் தேசத்தில் காணப்பட்ட மிகவும் அருமையான எல்லா பொருட்களும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது மற்றவைகள் தீக்கிரையாக்கப்பட்டது ஏதோ இங்கும் சில மனிதர்கள் மட்டும் அங்கே விட்டு போகப்பட்டார்கள் ஆண்டவர் இதை செய்யும் போது எரேமியாவின் மூலமாக ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார் எரேமியாவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அங்கே தேவன் சொன்னதை நாம் அங்கே வாசிக்க முடியும் ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக சிறைப்பட்டு போகிற மக்களுக்கு சொன்னார் எரேமியா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாபிலோனிலே எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எழுபது வருஷத்துக்கு பின்பதாக சொல்லப்படவில்லை எழுபது வருஷத்துக்கு முன்பதாக சொல்லப்பட்டது அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போகப்படும் போது எரேமியாவினாலே சொல்லப்பட்ட ஒரு காரியம் இப்பொழுது ஏறக்குரிய எழுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது எஸ்ராவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் சொல்லப்படும் பொழுது ஏறக்குரிய எழுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சில காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் அதைதான் நம் முதல் இரண்டு வசங்களில் வாசித்தோம் முதலாவதாக தேவன் செய்த காரியம் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் முதலாவதாக உத்தரவு ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களாக நினைத்து புறப்பட்டு வந்து தங்களுடைய ஆலயத்தை கட்ட முடியாது காரணம் எல்லாமே பாபிலோனு கீழாக இருந்தது இப்பொழுது பெர்சிய ராஜ்யத்தின் கீழாக இருக்கிறது ராஜா உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் எதையுமே செய்ய முடியாது ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்னவென்று சொன்னால் ராஜாவின் இருதயத்தை ஏவினார் இரண்டாம் வசனத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தோம் ராஜா சொல்லுகிற காரியத்தை அங்கே பார்க்கலாம் இரண்டாவது வசனம் பரலோகத்தின் தேவநாயக கத்தர் பூமியின் ராஜ்யங்களே எல்லாம் எனக்கு தந்திரளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி பர்சிய ராஜா கோரேஸ் ராஜா சொல்லுகிறார் அது என்னவென்று சொல்லி பார்ப்போமானால் தேவனே காரியங்களை செய்ய முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இதுதான் உண்மையான ஒரு காரியம் நாம் ஏதாவது தேவனுக்கு செய்ய முடியுமா என்று சொன்னான் நிச்சயமாய் முடியாது ஆனால் தேவன் தாம் சொன்னதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் எழுபது ஆண்டுகள் ஆகலாம் அது ஒருவேளை மனிதர்களாலே மறக்கப்பட்டு போயிருக்கலாம் அல்லது இஸ்ரேல் ஜனங்கள் அது நிறைவேறாது என்று சொல்லி எண்ணி இருக்கலாம் ரேமியா சொன்ன காரியங்களை அவர்கள் மறந்தே போயிருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் தேவன் தாம் சொன்னதை மறப்பதில்லை தேவன் தம்முடைய திட்டத்திலே அவர் ஒரு பொழுதும் தாமதம் பண்ணுகிறதில்லை தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தேவன் பெரிய ராஜாவின் இருதயத்தையும் ஏவ முடியும் சாதாரணமான அடிமையையும் எடுத்து பயன்படுத்த முடியும் இதுதான் நம்முடைய தெய்வனாக இருக்கிறார் அடிமைத்தனத்திலே இருந்த இஸ்ரேவல் ஜனங்களை இப்பொழுது ஆண்டவர் மறுபடியுமாய் அவருடைய சொந்த தேசத்திற்கு கொண்டு வந்து ஆலயத்தை கட்டி மறுபடியுமாய் அவளை அங்கே குடியேற்றுவது தேவனுடைய திட்டமாக இருந்தது அதை தேவன் எவ்வளவு அழகாக நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம் எரேமியா முதல் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே ராஜா சொல்கிறார் யூதாவில் எருசலேமில்லே தமக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி ராஜா சொல்லுகிறார் நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி ராஜா சொல்லவில்லை இஸ்ரவேலின் தேவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்படியானால் யார் உண்மையான ராஜா ராஜாதி ராஜா நம்முடைய தேவன் அவர் ராஜாக்களுக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் ஐந்தாவது வசனத்துக்கு வருவோமானால் ஆலயத்தை கட்டும்படியாக சிலரை அவர் ஏவுகிறவராக இருக்கிறார் முதல் இரண்டு வசனத்திலே ராஜாவை ஏவினார் போங்கள் போய் ஆலயத்தை கட்டுங்கள் கட்டும்படியாக தேவன் இடத்திலே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி ராஜாவை ஏவினார் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் அப்பொழுது எருசலேமில் உள்ள கத்துடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்னிமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் எழுப்புகிறார் பிரியமானே நம்முடைய தேசம் நூற்றி முப்பத்தைந்து கோடி ஜனங்களால் நிறைந்த தேசம் பெரிய தேசம் இன்றைக்கு ஏறக்குறைய சுவிசேஷத்திற்கான வாசல்கள் அடைப்பட்டு கொண்டு வருகிறது எப்படி தேவனால் செய்ய முடியும் எப்படி இந்த தேசம் சந்திக்கப்பட முடியும் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம் ஆனால் தேவனுக்கு எதுவும் தடை அல்ல தேவன் சிலருடைய ஆவியை ஏவுகிறார் நம்முடைய ஆவியை ஏவுவாரானால் நாம் எந்த சந்தேகமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் தேவனுடைய திட்டத்தை செய்ய புறப்பட வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் அற்புதமான அற்புதமான இருக்கிறார்கள் ராஜா சொல்லுகிறார் தேவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி ஆலயத்தை கட்டும்படியான உத்தரவை இங்கே பிறப்பிக்கிறார் ஐந்தாவது தர்சனத்திலே வாசிக்கும் ஆண்டவர் புறப்பட்டு போய் அந்த பணியை செய்யும்படியாக சில நபர்களை அவர் ஏவுகிறவராக இருக்கிறார் யூதா பென்னிமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவிய தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் புறப்பட்டு போய் அந்த பணியை நிறைவேற்றும்படியாக தேவன் சிலரை எழுப்புகிறார் அதைதானே இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் அனுப்புகிறவர்கள் சிலர் உண்டு புறப்பட்டு போகிறவர்களும் சிலரும் உண்டு இவர்கள் எல்லாரும் யார் என்று சொன்னால் தேவனாலே ஏவப்பட்டவர்கள் இந்த ஏவுதலை அறியாதவர்களுக்கு சில நேரத்திலே எதுவுமே புரிகிறதில்லை மதத்தை பரப்புகிறார்கள் என்று சொல்லி சிலர் எண்ணிக்கொள்கிறார்கள் ஆனால் ஆலயத்துக்குள்ளே சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கே ஊழியத்தை பற்றி தான தரிசனமற்றவர்களாக சில நேரத்திலே பணத்தை விரைவு எண்ணிக்கொள்கிறார்கள் தேவழி ஊழியத்தை பற்றிதான தரிசனம் இல்லாத அநேகரை நாம் இந்த நாட்களிலும் பார்க்க முடிகிறது அவளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் அவளை பற்றி நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் தேவன் நம்முடைய ஆவியை ஏவுவாரானால் நாம் ஏவப்படுகிறபடி நாம் செயல்பட வேண்டும் இது ஒரு அற்புதமான பொற்காலம் தேவனுக்காக செயல்பட வேண்டிய காலம் இதை நாம் இழந்துவிடக்கூடாது ராஜாங்கே சொல்லுகிறார் தேவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி இங்கே சிலர் எழும்புகிறார்கள் நாங்கள் புறப்பட்டு போகிறோம் என்று சொல்லி எழும்புகிறார்கள் மூன்றாவது காரியத்தை பாருங்கள் ஆறாவது சனத்தில் அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இங்கே இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் ஆராதர்சனத்தில் வாசிக்கிறோம் அவர்களை சுற்றிலும் குடியிருந்த யாவரும் சிலர் என்று கூட சொல்லப்படவில்லை யாவரும் இதுதான் ஒருமனப்பாடு சபை ஒன்றாய் சேர்ந்து செயல்படுமானால் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும் கிறிஸ்தவ சமுதாயம் சேர்ந்து நின்று செயல்படுமானால் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும் இங்கே சொல்லும் பொழுது யாவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல மன உற்சாகமாய் காணிக்கொடுத்தது அன்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது காணிக்கை கொடுத்தார்கள் எப்படி கொடுத்தார்கள் மன உற்சாகமாய் கொடுத்தார்கள் முதலாவதாக தேவன் ராஜாவை எழுப்புகிறார் இதற்காக உத்தரவு கொடுக்கப்பட வேண்டும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி ஒருவர் சொல்ல வேண்டும் ராஜா அந்த உத்தரவை கொடுத்து விட்டார் யார் போய் செய்வது தேவன் சிலரை எழுப்புகிறார் நாங்கள் போய் அந்த காரியத்தை செய்து முடிப்போம் என்று சொல்லி சிலர் எழும்புகிறார்கள் அவர்கள் புறப்படுகிறார்கள் போகிறவுள்ள கைகளை திடப்படுத்த வேண்டுமே தேவைகள் ஏராளம் இருக்கிறதே அவர்கள் எதை கொண்டு அவர்கள் அந்த பணியை செய்து முடிக்க முடியும் அதனாலே அவர்களை இருந்த மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் தேவைகளை சந்திக்கிறோம் என்று சொல்கிறார்கள் யாவரும் சொன்னார்கள் மன உற்சாகமாய் காணிக்க கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல அநேக பொருட்களையும் கொடுத்தார்கள் வெள்ளி பனிமூட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் அங்கே ஆலயம் கட்டப்பட்டது இதற்கு அடுத்த நெகிமியா புஸ்தகத்திலே பார்க்கிறோம் நெகேமியாவும் புறப்பட்டு வந்து அலங்கத்தை கட்டுகிறதை பார்க்கிறோம் சாலமோன் கட்டின ஆலயம் இடிந்து போயிற்று எரிக்கப்பட்டு விட்டது அது தேவனுடைய ஜனத்தின் பாவத்தினாலே நிகழ்ந்தது ஆனால் தேவன் இப்பொழுது மறுபடியும் ஒரு வாய்ப்பை யூத மக்களுக்கு கொடுக்கிறார் புறப்பட்டு போய் ஆலயத்தை கட்டுங்கள் அங்கே போய் குடியேறுங்கள் உங்களுக்காக நான் அழகான திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் புறப்பட்டு வந்து ஆலயத்தை கட்டினார்கள் அலங்கத்தை கட்டினார்கள் மறுபடியுமாய் குடியேறினார்கள் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக சகலமும் நடைபெற்றது பிரியமான இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவ நம்மை ஏவுபாரானால் நாம் தேவனால் ஏவப்பட்டபடி செயல்பட வேண்டும் தேவனுடைய கட்டளை ஏற்கனவே வந்துவிட்டது புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்கிறார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார் உலகத்தின் கடைசி பறியம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் வானத்தையும் பூமி உண்டாக்கின சகல அதிகாரம் உள்ள தேவன் நமக்கு கட்டளை கொடுத்து விட்டார் சகல ஜாதிகளிடத்திலும் போகும்படி கட்டளை கொடுத்து விட்டார் இன்றைக்கு நானும் நீங்களும் புறப்பட்டு போக வேண்டும் முன்னணியிலே நிற்கிற மக்களாக புறப்பட வேண்டும் அல்லது பின்னணியிலிருந்து கைகளை திடப்படுத்துகிற மக்களாக நாம் மாற வேண்டும் தேவன் நம்மை என்ன செய்ய சொல்லுகிறார் பிரியமானுள்ளே நான் இதை சொல்லும் பொழுது நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லி நான் சொல்ல முடியாது நான் சொல்லவும் கூடாது ஆனால் தேவன் தம்முடைய பணியை இப்படிதான் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் அப்படியானால் புறப்பட்டு போகும்படியாக சிலரை ஏவுகிறார் பின்னணியிலிருந்து கைகளை திடப்படுத்தும்படியாக தேவன் சிலரை ஏவுகிறவராக இருக்கிறார் நம்மை என்ன செய்ய சொல்லுகிறார் தரிசனமற்றவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா தேவனுடைய ஏவுதலை உணர முடியாதவர்களாய் உலகத்தாலே பிடிப்பட்டவர்களாக இருக்கிறோமா உலக சிந்தையினாலே நிறைந்தவளாய் இருக்கிறோமா தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னது என்று அறிந்து கொள்ள முடியாத ஒரு பரிதாபமான நிலைமையிலே உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது தேவனுடைய தரிசனம் நமக்கு உண்டா தேவனுடைய ஏவுதல் நமக்கு உண்டா ஒருவேளை நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் முழங்காற்படியிட்டு ஜெபிக்க வேண்டும் ஆண்டோரே என்னை எதற்காக ரட்சித்து என்னை எதற்காக அந்த பூமியிலே வைத்திருக்கிறீர் இந்த இந்திய தேசத்திலே இத்தனை கோடி மக்கள் மத்தியிலே கோடி கோடியான மக்களின் உண்மை அறியாத பொழுது நான் உண்மை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்து என்னை இங்கே வைத்திருக்கிறீரே என்ன நோக்கத்திற்காக என்னை வைத்திருக்கிறீர் எனக்கு அந்த ஏவுதலை தாரும் எனக்கு அந்த வெளிச்சத்தை தாரும் என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக தெய்வம் ஏவுகிறதை நம்மால் உணர முடியும் நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்யக்கூடாது எல்லாரும் செய்கிறதுனாலே சில காரியங்களை நாம் செய்யக்கூடாது தேவன் நம்முடைய இருதயத்திலே கொடுக்கிற ஏவுதலின்படி நாம் முன்னேறி செல்வோமானால் இந்த தேசத்தை நாம் சந்திப்பது எளிதான காரியமாக இருக்கும் பெரிய பணி இருக்கிறது நமக்கு உண்பதாக இந்திய தேசத்திலே நாம் பிறந்ததுனாலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆதாயம் பண்ணுவதற்கான கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள் யார் அவர்களுக்கு சுவிசேஷ சொல்ல முடியும் யார் புறப்பட்டு போவது யார் பின்னணியில் நின்று கைகளை திடப்படுத்துவது நீங்களும் நானும் அதை குறித்து யோசித்து பார்க்கலாம் அதை குறித்து சிந்திக்கலாம் அதை குறித்து ஜெபிக்கலாம் திட்டமிடுவோம் ஆண்டோருக்காக பெரிய காரியங்களை செய்வோம் எஸ்ராவை போல நெகேமியாவைப் போல எழுந்து கட்டுகிறவளாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவோம் தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆஸ்ரோதிப்பாராக ஆமேன் உங்களுக்கு ஏதாவது ஆவிக்குரிய ஆலோசனை தேவைப்பட்டாலோ அல்லது தேவடைய வசனத்திலே உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டாலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு எட்டு நான்கு மூன்று அல்லது எட்டு ஏழு ஏழு எட்டு ஒன்று இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக